ஒரு திருக்கடையூர். வணக்கம் நேயர்களே, திருத்தலம் தேடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது சந்திர மௌலீஸ்வரர் கோவில். சென்னை அண்ணா நகர் 15 அவென்யூ அரங்கநாதன் தோட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் சாய்ந்த நிலையில், மண்ணுக்குள் புதைந்த நிலையில் இருந்த பெரிய சூரிய பிம்ப வகையைச் சார்ந்த சிவலிங்கம் இருப்பதை கண்டெடுத்து தற்காலிக மேற்கூரை அமைத்து அப்பகுதி மக்கள் வழிபட்டு வந்தனர். இப்போது 42 உயரத்தில் தெற்கு நோக்கியவாறு சிற்ப வேலைப்பாடுகளுடன் அழகிய 5 ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது. கருங்கற்களால் கட்டப்பட்ட கருவறையில் சிவபெருமான் காட்சி தருகிறார். இங்கு சிவபெருமான் அம்பாள் திரிபுர சுந்தரியுடன் சந்திர மௌலீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களும் மரண பயம் உள்ளவர்களும் இத்தலத்திற்கு வந்து யமபயம் போக்கும் மிருத்யுஞ்சய ஜபம் செய்தால் நோய் நீங்கி ஆயுள் பலம் பெற்று புத்துணர்ச்சியுடன் செல்லலாம் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாகவே உள்ளது. பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் சுவாமி அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து புது துணி சாற்றி அவரவர் வசதிக்கேற்ப தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் பதவி உயர்வு நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி தவிப்பவர்களும் இவரை வணங்கி மனதார வேண்டிக் கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பது ஐதீகம். இத்தலத்தின் தலவிருட்சமாக வில்வ மரம் உள்ளது. திருக்கடையூர் கால சம்ஹார மூர்த்தியை சென்று வணங்க முடியாதவர்கள் இத்தலத்தையே பரிகார தலமாக வணங்கி செல்கின்றனர். ஷஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், ஜென்ம நட்சத்திரம், ஆயுஷ்ய ஹோமம், உக்ராத சாந்தி, பீமாராத சாந்தி செய்வதற்கு பரிகாரத்தலமாக உள்ளது. பௌர்ணமியில் நடக்கும் விழாவில் திருமணமாகாத பெண்கள் கலந்து கொண்டால் நெய்தீபம் ஏற்றினால் நிச்சயம் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. பெண்கள் புதுத்தாலியை அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்டு கட்டிக்கொண்டு ஏற்கனவே கட்டியிருந்த தாலியை காணிக்கையாக செலுத்துகின்றனர். இயற்கையாகவே தெற்கு திசை ராஜகோபுரம் அமையப்பெற்றதால் இது ஒரு பரிகார தலமாகும். சென்னை கோயம்பேட்டில் இருந்து பாடி செல்லும் வழியில் திருமங்கலத்தில் இறங்கி நடந்து செல்லும் தூரத்தில் கோவில் உள்ளது. சந்திர மௌலீஸ்வரரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று இன்பமாக வாழ்வோம்.